ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜி சிஸ்டே யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்டியான வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை இந்த மசாலா வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது போது இருந்து அந்த மசாலா பிரியாமல் வரும் அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு இந்த மசாலா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலா வந்து பிரியாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹோட்டல் ஸ்டேயில் இந்த வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வந்து ஒரு முக் முக்கால் கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு நாலு வட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சளவு புளி எடுத்துருக்கேன் அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு அந்த சாரெல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் சுடுதண்ணியில் அது போடும்போது அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்டெலாம் உங்களுக்கு நல்லா வரும் அது வந்து ஒரு கால் கப்புக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க நான் இ முக்கால் கிலோ வஞ்சிர மீனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது நம்ம வந்து எப்பவுமே இன் இஞ்சி பூண்டு விழுது போடுவோம் இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் நான் பண்ணுறேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடிய சீக்கிரட் இன்கிரீடியன்ஸ் மிளகத்தூள் போட்டுக்கோங்க இந்த மிளகுத்தூள் போடும்போது உங்களுக்கு தனி ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இருந்து அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா பிரியாமல் வரும் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மீனில் வந்து நல்லா ஒட்டி நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம இந்த மசாலாவில் ரெண்டு வாட்டி நல்லா பரப்பி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி நம்ம ஒரு தனி பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சுக்கலாம் எவ்வளோ நேரம் இது நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மினிமம் ஆஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் இந்த மேரினேஷனில் அப்படியே விட்டுருங்க ஏற்கனவே நம்ம புளி சேர்த்ததுனால இது லெமன் ஜூஸ் போட வேண்டாம் வறுத்த பிறகு நம்ம லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க மீதமான மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் பொறிச்சிட்டு அது மீதி பேலன்ஸ் இப்போது மசாலாலாம் நல்லா கோட் பண்ணி நான் வச்சுட்டேன் அதுக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையும் அந்த மசாலா கூட ஊறும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் ஒன் ஹவர் மேரினேஷனில் அப்படியே விட்டுவிட்டேன் இப்போது ஒரு தவ்வாலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மீனும் கருவேப்பிலையோடு சேர்த்து நீங்கள் வைங்க அதோட ஃப்ளேவர் வந்து இந்த ஆயிலை குக்காகும் போது அது அந்த ஃபிஷ்குள்ளே நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம் நான் எப்பவுமே போடுவேன் ஆனால் நான் இப்போ இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் பண்ணுறேன் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இந்த கோட்டிங்க்கு கார்ன்ஃப்ளார்மா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மைதா போட்டுக்கலாம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க மைதா வேண்டானா கார்ன்ஃப்ளவர் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இது நல்லா குக் ஆகிட்ட பிறகு திருப்பி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் மசாலா வந்து ஒன்று கூட நம்ம தவால ஒட்டவே இல்லை நல்லா அந்த ஃபிஷ்லேயே நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை திருப்பி போட்டுக்கோங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது அப்படியே நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது சாம்பார் ரசம் கூட வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்க்கும்போது இந்த பீச் ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்து ப்ளேஸிங் பண்ணிக்கலாம் ப்ளேட்டில் இப்போ இது மேலே நீங்கள் தேவைப்பட்டால் லெமனை பிழிஞ்சு சாப்பிட்லாம் இந்த மெனு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்